ராம்குமார் தேனி இவர் கேட்டுக்கொடுக்குற கேள்வி இதுவும் ஒரு குழப்பமான கேள்வி தான், சிக்கலான கேள்வியும் கூட தான். கேள்வியை படிச்சிடுறேன், உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்கள். நீங்களும் ஒரு பாவகத்திற்கு ஒரு இயற்கை சுவர் பார்வை கிடைக்குமாயின், ஒரு பாவகத்திற்கு ஒரு இயற்கை சுவர் பார்வை கிடைக்குமாயின் அந்த பாவம் சுபத்துவம் அடைகிறது எனில். இந்த இடத்துல இந்த கேள்வியே தப்பாக போயிடுச்சு, இதுக்கு விளக்கம் அப்புறமா தர்றேன். என்ன, அதே பாவகத்தில் இயற்கை மற்றும் லக்ன பாவர் அமரும் போது அந்த பாவகத்தின் நிலை என்ன என்று கூறுங்கள். ஜோதிட சாஸ்திர பலன்களுக்கு இயற்கை சுபர், பொது சுபர், இயற்கைன்னு சொல்லக்கூடாது, இது பொது சுபர், பொது பாவர் அப்படின்னு தான் எடுக்கணும். இவர் இயற்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், யாரோ அதை பயன்படுத்தியிருக்காங்க, அதை இவரும் பயன்படுத்தியிருக்கார், அப்படித்தானா? இயற்கை என்பது இல்லை பொது, இயற்கை என்பது வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும், பொது என்பது வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும். இயற்கை என்பது நேச்சுரலில் போகும், பொது என்பது ஜென்ரலில் போகும். புரியுதா இது ரெண்டுக்கும் வித்தியாசம்? இயற்கை என்பதுக்கும் பொது என்பதற்கும் மாற்றம் புரியுது பார்த்தீங்களா, இதுலேயே வந்துடுச்சு பார்த்தீங்களா. பொது பாவர் பொது சுபர், ஆனால் ஜோதிட சாஸ்திர பலன்களுக்கு பொது பாவர் பொது சுபர் என்பது பயனளிக்காது. லக்ன சுபர் யோகர், லக்ன பாவர் பகைவர், இப்படித்தான் கொண்டு வரணுமே தவிர இவர் சொல்கிற மாதிரி இயற்கை அப்படின்னு சொல்கிற அந்த பொது சுபர் பார்வை கிடைக்குமாயின் அந்த பாவகம் சுபத்துவம் அடையுங்கிறார். எப்படி அடையும்? என்னப்பா பொது சுபர், பொது அந்த பொது சுபர் அப்படின்னா அவர் அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம், அவர் அந்த லக்னத்துக்கு பாவராக பகைவரா, அந்த அடிப்படையில் தான் அவர் வேலை செய்வார். பொது சுபராக இருந்துட்டாக்க குரு பொது சுபர், சரி அவர் மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் தோளாகத்துக்கும் நல்லது செஞ்சுடுவாரா? அவர் பார்வைப்பட்டுடுச்சுன்னா பிரமாதமாக செஞ்சுடுவாரா? செய்ய மாட்டார். பாவர் பகையவர்கள் பாவர் பகை துணையும் தான் செய்வார். அப்போ என்ன எடுக்கணும்? இங்கே அந்த பொது பாவர் பொது சுபர் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே வராது, ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லை. அது சில விஷயங்களுக்கு அதை பொதுவாக எடுத்துக்கிறாங்க. குரு நல்லவருங்க, குரு சுபருங்க, அவர் பார்வை நல்லது. அப்படி அல்ல, அவர் பொது சுவர், பொது இந்த இவர் சொல்கிற மாதிரி இயற்கை சுவர் அதெல்லாம் கிடையாது. அந்த லக்கணத்துக்கு அவர் யார் அதை பாருப்பா. இந்த பொது சுவர் பொது பாவர் இதெல்லாம் வேலைக்கு உதவார். பொது சுவர் பாவர் பகைவராகவும் அமைவார், பொது பாவர் லக்ன சுபர் யோகராகவும் அமைவார். அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர இந்த பொது சுவர் பொது பாபர் அடிப்படை என்பது அவ்வளவு சரியாகவே வராது, நிச்சயமாக சரியாக வராது. அப்போ எப்படி சுபத்துவம் அடையும் அந்த பாவம்? எப்படி பாப அடையும்? அவர் லக்ன பாபர் பகைவராக இருந்தார்னா அவர் பொது சுபராக இருந்தாலும் அந்த பார்வை சுபத்துவம் அடைஞ்சிருமா? அடையாது, கெடுக்கத்தான் பார்ப்பார். அந்த லக்னத்துக்கு அவர் பாபரன்னும் போது அதை கெடுக்கத்தான் பார்ப்பாரே தவிர சுபத்துவம் அடையிறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார், சுபத்துவத்தை அவர் தரவும் மாட்டார். இயற்கை அதே மாதிரி தான், இயற்கை பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொது பாவர்கள் அந்த அமரும் போது அந்த பாவகத்தின் நிலை, அந்த பாவகத்தின் நிலை எப்படி இருக்கும்? இவர் பொது அதாவது அந்த லக்ன பாவர் அப்படிங்கிற அடிப்படையை தான் பார்க்கணும். அப்போ அந்த இடத்த அவர் கெடுக்கத்தானே பார்ப்பாரு. அந்த இடத்தினுடைய அதிபதி அந்த லக்னத்துக்கு நல்ல ஆளாக இருந்து அவர் கொஞ்சம் வலிமையாக இருந்தார்னா இவருடைய ஆட்டத்தை கொஞ்சம் அளக்கலாம். சாராதிபதி கொஞ்சம் நல்லவராக இருந்தார்னா ஆட்டத்தை அடக்கலாம். ஆனால் இவருடைய தன்மை என்ன? அந்த பாபத்தன்மை தானே. லக்ன பாவர் அப்படின்னும் போது பகைவர் அப்படின்னும் போது அவருடைய பாப பகைத்தன்மை தானே அவர் பிரதிபலிப்பார். அப்புறம் எப்படி சுபத்துவம் அடையும், எப்படி பாபத்துவம் அடையும்? சுபத்துவம் பாபத்துவம் இதனால் வருவதில்லை. லக்ன சுபர் லக்ன யோகர், லக்ன பாபர் லக்ன பகைவர், இப்படித்தான் கொண்டு போகணும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய கான்செப்ட். எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் பொது சுபர் பொது பாபர்னு போடக்கூடாது. அது தப்பு. சிலர் சாதிக்கலாம் அப்படியே இல்லை இப்படி இப்படி இப்படின்னு இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. லக்ன அடிப்படையில் தான் நீங்கள் சுபர் பாபர் பகைவருங்கிறத, சுபர் யோகர் பாபர் பகைவருங்கிறத தீர்மானிக்கும். புரியுதா? அப்படி செய்யுங்க. நல்லது.